அண்ணே சத்திய அம்மாக்கு போன் போடுங்க. அம்மா ரிங் போகுதுமா? கௌரி பாப்பா தான் கால் பண்றான். இப்ப அந்த பத்திரிகையை பார்த்து பயந்து போயிருப்பாளே. எடுக்கலாமா வேண்டாமா? இல்ல பேசிடலாம். சத்தியம்மா. ஹலோ சொல்லு கௌரி. எனக்கு ஒரு பத்திரிக்கை வந்துச்சுமா. இது வரைக்கும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுதான் பாத்திருக்கேன். இப்படி பிரியறதுக்கு பத்திரிக்கை அடிச்சு பார்த்தது இல்லம்மா. துர்கா இப்படி ஒரு பத்திரிக்கை அனுப்பியிருக்கான்னு தெரியறப்போ மூச்சே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சுமா. என்னம்மா நடக்குதுங்க? சித்தப்பாக்கு போன் போட்டு துர்கா கிட்ட பேசலான்னு பார்த்தா அவரு எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அங்க என்ன நடந்தது? எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீங்க சும்மாவாமா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சத்யாமா. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கௌரி, ஆனா துர்கா விடா புடியா டைவர்ஸ் வேணும்னு இருக்கா. உன்கிட்ட போன்ல பேசினா நீ ஏதாவது சொல்லுவேன் தான் போன் எடுக்கல. அவ எதுக்காக இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிறான்னு தெரியல. அதான் எனக்கும் புரியல கௌரி. எனக்கே கோவம் கோவமா வருது. நான் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன். துர்கா என்ன முடிவு வேணா எடுக்கட்டும், ஆனா அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. துர்காவும் சித்தப்பாவும் தான் புருஷன் பொண்டாட்டியா வாழ போறாங்க. இது மாசாணியம்மா போட்ட முடிச்சு. இத யாராலையும் மாத்த முடியாது. இதுல ஏதாவது தப்பா ஆச்சுன்னா அந்த அம்மன் நான் கேள்வி கேப்பேன். எனக்கு அந்த அம்மன் பதில் சொல்லியே ஆகணும். துர்கா எப்படி இதை சாதிச்சு காட்டுறான்னு பாக்குறேன். நான் வைக்கிறேம்மா.